ஜெர்மனியினுடைய மிக முக்கியமான ஒரு ஊடகம் அந்த ஊடகத்துக்கு பேர் பில்ட் அப்படிங்கிறது தான் அவங்க ஒரு சீக்கிரம் டாக்குமெண்ட்டை நாங்கள் வாசித்தோம் அந்த வாசித்த டாக்குமெண்ட்டை எங்களால் எப்படி உங்ககிட்ட சொல்லணும்னு தெரியல பட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வேர்ல்டு வார் த்ரீ அப்படிங்கிறது கன்ஃபார்ம் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இந்த வேர்ல்டு வார் த்ரீல முக்கியமான இரண்டு நாடுகள் இல்லாட்டி இரண்டு அமைப்புகள் மோதிக்கொள்ள போகிறாங்க ஒன்று நாட்டோ இன்னொன்று ரஷ்யா அந்த டாக்குமெண்ட் எப்படி விவரிக்குது அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் என்ன நடக்கும் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும் எத்தனை ட்ரூப் எந்த பார்டரில் வந்து நிற்பாங்க அப்படி பார்டரில் வந்து நிற்கும் போது நேட்டோவினுடைய எதிர்வினை எப்படியா இருக்கும் ரஷ்யா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம முன்னாடி காண்பித்திருக்கிறார்கள் ஸோ அது ஒரு உண்மையான டாக்குமெண்ட்டாக இருந்தது அப்படின்னாலோ இல்லை ரஷ்யா இவங்க சொல்ற மாதிரியான இந்த யுத்தத்துல மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி அவங்களுடைய வேலையை காண்பித்தாலோ நிச்சயமா வேர்ல்டு வார் த்ரீ அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது அப்படி அந்த டாக்குமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொன்ன டாக்குமெண்ட் உண்மையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இதனால் வரையிலும் டிபி ட்ரூப்ஸ் நாம கேட்ட அந்த செய்திகளுக்கும் இப்போ நம்ம படிக்கிற இந்த டாக்குமெண்ட்டுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் கிளாஸிஃபைடு டாக்குமெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஒஃபிஷியல் பர்பஸ் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த கிளாஸிஃபைடு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த பில்ட் அப்படிங்கிற ஊடகம் வாசித்திருக்கிறார்கள் இதில் ஜெர்மனினுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் பண்டேஷ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜெர்மனுடைய ஆர்டு ஃபோர்ஸுக்கும் அதாவது பண்டேஷ்வர் தான் இந்த யுத்தத்தை தொடங்கி வைக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் ஜெர்மனினுடைய ஊடகம் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி ஸோ பண்டேஷ்வர் இப்படி ஒரு ஒரு யுத்தத்தை தொடங்கி வைக்கணும்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு ரஷ்யா தான் சொல்லுது இந்த கிளாசிஃபைடு டாக்குமெண்ட் இந்த கிளாசிஃபைடு டாக்குமெண்ட் எந்த டைட்டில் கீழே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஆஃப் த அட்லாண்டிக் அலைன்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் மந்த் ஆஃப்டர் மந்தா இந்த கிளாசிஃபைடு டாக்குமெண்ட் விவரித்திருக்கிறது இதில் குறிப்பாக சொல்லப்போனால் சம்மர் ஆஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சம்மரில் தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமே ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வர நம்மகிட்ட இருக்கக்கூடிய மர்மமான முடிச்சு நோட் ஸ்ட்ரீம் டூ நோட் ஸ்ட்ரீம் ஒன் பைப் யார் லீக்கேஜை உருவாக்குனாங்க யார் அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்களை பயன்படுத்தி நோட் ஸ்ட்ரீம் நோட் ஸ்ட்ரீம் டூ அப்படிங்கிற பைப் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தியது இந்த கேள்விக்கான பதில பல நாடுகளும் நாங்கள் ஆய்வு செய்கிறோம் ஆய்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்லியும் இன்னும் ரிசல்ட் வராமல் இருக்கு ஸ்வீடன் யூகே பிரான்ஸ் அமெரிக்கா ஈவன் ரஷ்யா கூட இதனுடைய பலகட்ட விசாரணையை நடத்தி முடிச்சுட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த ரஷ்யா உக்ரைன் போர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி பெண்டைகள்லேருந்து ஒரு ஆஃபீஸர் சொல்கிறாரு இந்த போர் அப்படிங்கிறது ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உலக போர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ரஷ்யா உக்ரைன் போர் போகும் இதையே நம்ம லிங்க் பண்ணி பார்க்கலாம் அப்போ ரஷ்யா என்ன செய்யுதுன்னா இப்போ இருக்காங்க ஆப்திகா பகுதியில் இன்னும் சில முக்கியமான பகுதியில் ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட்லைன் அப்படிங்கிறது ரொம்ப முன்னாடி போயிட்டாங்க உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கல இந்த நேரத்தில் உக்ரைன் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய கவுண்டர் ஆஃப்ரென்சிவுக்கு ஸ்டார்ட் ஆவாங்க பொதுவாக போன வருடம் நம்ம இதை பார்த்ததுனால தான் அதை அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் ஸோ போன வருடம் விண்டர் சீசனில் ரஷ்யா அடித்தாங்க பாக்முத் பகுதியிலலாம் ரஷ்யா அடித்து உள்ளே வந்தாங்க ஆனால் அதன் பிறகு எட்டு மாத காலத்துக்கு பிறகு உக்ரைன் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுடைய கவுண்ட்ரு ஃபென்சிவாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் உக்ரைன் கவுண்ட்ரு ஒஃபென்சிவ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ரஷ்யா அதற்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதலை செய்யும் அப்படின்னு சொல்லுது இந்த டாக்குமெண்ட் இந்த ஜூன் மாதத்தோடு ரஷ்யாவுக்கு அது ஒரு கிரேட் சக்சஸாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ குறித்து வச்சுக்கோங்க ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரஷ்யா சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னா ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட முயற்சி எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா பால்டிக் நாடுகள்கிட்ட இருக்கும் பால்டிக் நாடுகள் லாத்வியா லித்வானியா எஸ்தோனியா இந்த மூன்று குட்டி நாடுகள் தான் பால்டிக் ஸ்டேட்ஸ் அப்படி இல்லைன்னா பால்டிக் நாடுகள் அப்படின்னு சொல்லி அறியப்படக்கூடிய நாடுகள் இந்த லாத்வியா லித்துவனியா எஸ்தோனியா ஒரு காலகட்டத்தில் அவங்க எல்லாருமே சோவியத் யூனியன் ரஷ்யாவா இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு எல்லாமே தனித்தனி நாடாக மாறும்போது இந்த மூன்று நாடுகளும் தனித்தனியாக மாறி ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த மூன்று நாடுகளுமே எங்கே இணைஞ்சிட்டாங்க நேட்டோவில் இணைஞ்சிட்டாங்க ஸோ நேட்டோவில் இருக்கக்கூடிய லாத்யா லித்தோனியா எஸ்தோனியா இல்லாட்டி இந்த பால்டிக் நாடுகளிடம் ரஷ்யர்கள் இல்லாட்டி ரஷ்ய மொழி பேசக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்காங்க அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா ரஷ்யாவுக்கு ஒரு ஜூன் மாதம் என்றால் இந்த மூன்று நாடுகளில் குறிப்பா சொல்லப்போனால் போனா பால்டிக் நாடுகளில் ரஷ்யாவினுடைய கிளர்ச்சியாளர்கள் அவங்களுடைய கிளர்ச்சியை செய்ய ஆரம்பிப்பாங்க இது புட்டின் அவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜா மாறிடும் ஏன்னா ஒரு கட்டத்துல உக்ரைன் தோத்துட்டாங்க கிரேட் சக்ஸஸ் ரஷ்யாவுக்கு கிடச்சிருச்சு அடுத்ததாக இந்த பால்டிக் நாடுகளில் பிரச்சனை வருது நீங்கள் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லி மேற்குலக நாடுகள் நேட்டோ சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய ரஷ்ய ஆதரவாளர்கள் பிரச்சனை பண்ணும்போது ரஷ்யா அதை வளர்த்து விட பார்க்கும் அப்படி வளர்த்து விட பார்ப்பதற்கு ரஷ்யா வைக்கக்கூடிய அடுத்த காரணம் என்னவா இருக்கும் அந்த டாக்குமெண்ட் சொல்கிறது என்னென்னா ரஷ்யா இப்படி ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் அமெரிக்கா தான் ஏன்னா அமெரிக்காவில் அந்த நேரத்தில் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு பெரிய பரபரப்பான சூழ்நிலை பிறகு அங்கே தலைவர் இல்லாத ஒரு காலகட்டமாக அமெரிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஜோ பைடன் அவர்களுக்கோ இல்லாட்டி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கோ இவங்களுக்கு பெரிய ஆதரவு இல்லாமல் அமெரிக்காவினுடைய அரசியல் மீது அதிருப்தி இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் வாழக்கூடிய ஒரு வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா எஸ் கண்டிப்பாக பைடன்கிட்ட போகுவா ட்ரம்ப்ட போகுவா அப்படின்னு சொல்லி ஒரு அலைமோதக்கூடிய கூட்டமும் அமெரிக்கா என்ன செஞ்சாலும் நம்ம தலையில் தான் வந்து விழுகுது நம்ம நிறைய கடனாளியாக மாறிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்களுடைய அந்த மனநிலைமையும் மாறிக்கிட்டே இருக்குது அப்போது இந்த தலைவர் இல்லாத இல்லாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான தலைவர் இல்லாத அமெரிக்காவை எதிர்த்து ரஷ்யா என்ன செய்வாங்கன்னா இந்த பால்டிக் நாடுகளிடம் அவங்களுடைய காய் நகரத்தில் ஆரம்பிப்பாங்க இதுக்கு ரஷ்யா பெலரசை கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு நபர்கள் நூறு இராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய படையை பெலரஸ் பக்கமாக நிறுத்துவாங்கலாம் அப்படி பெலரஸ் பக்கமாக நிறுத்தினது மட்டும் இல்லாம கலினின் கிரேட் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு போலந்து மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அது ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு இந்த கலினின் கிரேட் அப்படிங்கிற அந்த இடத்துல ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான ஏவுகணைகள் அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு ரஷ்யா நிலை நிறுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ராணுவ வீரர்களும் தயாராக இருக்கும் போது ரஷ்யா என்ன செய்வாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சுவாழ்கை கோரிடோர் அப்படிங்கிற கோரிடோரை பிடித்தெடுப்பதற்கான முயற்சியை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சுவால்கே கோரிடோர் அப்படிங்கிறது போலந்துக்கும் லித்தோனியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிடோர் ஸோ இந்த காரிடோரை ரஷ்யா எடுத்துட்டாங்கன்னா பால்டிக் நாடுகள் அப்படிங்கிறவங்க கடல் வழியா ஏதாவது அவங்களுடைய வியாபாரத்தை செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு பெரும் சிக்கல் அப்படிங்கிறது இருக்கும் இதுதான் நேட்டோ வர்சஸ் ரஷ்யா போராக மாறும் அப்படின்னு சொல்றாங்க இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா விக்கி அப்படின்னு கேட்டால் இந்த நோட் ஸ்ட்ரீம் நோட் ஸ்ட்ரீம் டூ அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல இந்த பைப் இந்த பால்டிக் நாடுகள் அவங்களுடைய கடற்கரை இந்த ஸ்வால்கி காரிடோர் அப்படிலாம் சொல்கிறோம்ல இதன் வழியாக தான் பாஸ் ஆகுது அப்படி பாஸ் ஆகிற இந்த பைப் அந்த பால்டிக் நாடுகள் சரியாக கண்காணிக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை யார் வச்சுட்டு இருக்காங்க ரஷ்யா வச்சுட்டு இருக்காங்க பால்டிக் நாடுகள் எங்களுடையது தான் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டரா இருந்த திமித்ரி மெத்வேதவ் அவர்களும் கூறியிருக்காங்க ஸோ பால்டிக் நாடுகள் எங்களுடைய இது தான் அதை நாங்கள் எப்போ வேணாலும் திரும்ப எடுப்போம் பால்டிக் நாடுகள் வழியாக நோட் ஸ்ட்ரீம் பைப்லைன்லாம் போயிட்டுருக்கு அந்த இடத்துல சுவாழ்கே கோரிடோர் அப்படிங்கிறத ரஷ்யா எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கடல் முழுவதுமாக ரஷ்யா அவங்களுடைய ப்ரோக்ராமபிள் மைண்ட்ஸ் அப்படிங்கிறத போடுவாங்களாம் ஸோ ப்ரோக்ராமபிள் மைண்ட்ஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய கப்பல் வந்தால் அந்த மைண்ட் வெடிக்காது ஆனால் அதே நேரத்தில் வேறு நாடுகளுடைய கப்பல் வரும்போது இந்த மைண்ட்ஸை ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க ஸோ அப்படி மைண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த இடத்துல வரக்கூடிய கப்பல் எல்லாமே மைண்டில் சிக்கி வெடித்து சிதறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது உண்மையா அப்படிங்கிற அந்த இது வரையிலும் உலக நாடுகளிடம் இல்லாத அளவுக்கு அவங்க கிட்ட தான் ரஷ்யா கிட்ட தான் இந்த மாதிரியான மைண்ட்ஸ் கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரத்துக்கும் அதிகமான மைண்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்க இப்போதும் ஸ்டாக் வைல்ஸில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அடுத்து தான் ரஷ்யா என்ன செய்யும் எஸ்தோனியா லாத்வியா லித்தோனியா அப்படிங்கிற நாடுகளுக்கு தேவையான எனர்ஜியில் நாற்பது சதவீதம் ரஷ்யா தான் கொடுத்துட்ருக்காங்க அப்போ இந்த ரஷ்யா கொடுக்கக்கூடிய இந்த எனர்ஜி எல்லாமே நிற்கும் அங்கே எனர்ஜி தட்டுப்பாடு வரும் அங்கே பெரும் பிரச்சனைகள் வரும் இதை தடுப்பதற்காக ஜெர்மனி ஃபஸ்ட் அவங்களுடைய படையை அனுப்ப ட்ரை பண்ணுவாங்க ஜெர்மனினுடைய பண்டேஸ்வர் அப்படிங்கிற இந்த படை என்ன செய்யும்னா ரஷ்யாவுக்கு எதிராக நானும் நேட்டோ உறுப்பினர் தான் ஸோ நேட்டோ நாடுகளுக்கு ஒரு சிக்கல்னால் அது நேட்டோ ஒட்டுமொத்தமான அந்த அமைப்புக்கே சிக்கல் நான் ரஷ்யாவை எதிர்த்து போராடப் போகிறேன் அப்படின்னு சொல்லி முதல் ஆளாக களம் புகுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விக்கி ஜெர்மனி இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களே இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா முதல் உலக போர் இரண்டாவது உலக போரில் பங்கெடுத்த நாடுகள் அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டத்துலாம் இருந்தாங்க ஆனாலும் போர் அப்படிங்கிறது அவங்க செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்தது அதே மாதிரியான ஒரு நிர்பந்தம் ஜெர்மனிக்கு வரும் அப்படின்னு சொல்லுது இந்த கிளாசிஃபைடு டாக்குமெண்ட் ஜூனில் தொடங்குற இந்த விஷயம் அடுத்த டிசம்பர் வரை அப்படியே நீண்டுட்டு போய் அந்த வின்டர் சீசனின் போது ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்தமான சக்ஸஸ் சக்சஸ் அப்படிங்கிறத ரஷ்யா கொஞ்சம் அடைந்திருக்கும் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரஷ்யா ஐநா சபையை அப்ரோச் பண்ணுவாங்க நாட்டோ நாடுகள் எங்களுக்கு எதிராக அடிக்க ட்ரை பண்றாங்க நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஐநா சபையிடமே போய் நிற்பார்கள் ஆனால் அந்த நேரத்தில் ரஷ்யாவுக்கும் எஸ்தோனியா லாத்தியா லித்தோனியா இதுவரை நேரடி யுத்தம் அப்படிங்கிறது வரவே இல்லை சரிதான மைண்ட்ஸை போடுவாங்க அது கடல்ல தான் அதெல்லாம் அவங்களுடைய கிரே ஏரியா கிரே வார்சோன் அப்படின்னு சொல்லுவாங்க ரஷ்யாவினுடைய கிரே வார்சோன் ஏரியாவில் இந்த மாதிரியான மைண்ட்ஸை போட்டுட்டு அங்கே என்னுடைய நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன்லாம் இருக்குது அதை பாதுகாப்பதற்காக நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் யாராலையும் எதுவும் சொல்ல முடியாத ஒரு நிலைமை வரும் இப்போ லாத்துயா லித்தோனியா அஸ்தோனியாவில் எனர்ஜி கிரைசிஸ் வந்துடும் அங்கே பெரிய பிரச்சனைகள் ரஷ்யாவினுடைய கிளர்ச்சியாளர்கள் இருக்கும்போது நாங்கள் தான் இதை செஞ்சோனி தப்பா எங்களை நேட்டோ அடிப்பாங்கன்னு சொல்லி ஐநா சபையிலேயே போய் ரஷ்யா நிற்பாங்க அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல ஐநா சபையும் எதிர்த்து நேட்டோ படைகள் ஒன்றிணைய வேண்டியதாக இருக்கும் ஏன்னா ஜெர்மனி அவங்களுடைய படையை மூவ் பண்ணும்போது நேட்டோவினுடைய அவசர மீட்டிங் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நடத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடத்தப்படக்கூடிய இந்த மீட்டிங்ல நாட்டோவினுடைய முடிவு ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு போராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இந்த கிளாசிஃபைடு டாக்குமெண்ட் கரெக்டாக மே மாதம் நாட்டோ என்ன செய்வாங்கன்னா மெஷர்ஸ் ஃபார் கிரெடிபிள் டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய இந்த ஒரு அக்ரெஷனை என்ன செய்வாங்க கம்மி பண்ணுறதுக்கோ இல்லாட்டி தடுப்பதற்கோ அவங்களுடைய படை முழுவதுமாக அவங்களுடைய நாட்டோ நாடுகளுடைய பார்டரில் நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இருந்து மே மாதம் வர எல்லா நாடுகளும் அவங்களுடைய படை திரட்டு அவங்களுடைய ஸ்டாக் வில்ஸ் ரீலோட் பண்றது அவங்களுக்கான யுத்தத்தை தயார்படுத்துவது அப்படிங்கிற லெவல்ல மூவ் சோ சம்மர் வந்துருச்சு சம்மர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த யுத்தம் தொடங்கும் இந்த யுத்தம் தொடங்கி முப்பது நாட்கள் ரொம்ப பெரிய அளவுல யுத்தமாக இருக்கும் அதன் பிறகு ஒரு டி டே அப்படிங்கிறது வரும் அதான் கடைசி டே அப்படின்னு சொல்றாங்க அந்த டி டேயின் போது அடுத்ததா என்ன முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறதுதான் அந்த டாக்குமெண்ட்டினுடைய அடுத்த விரிவாக்கமாக இருக்கும் இவ்வளவு டீடைல தான் இந்த டாக்குமெண்ட் விவரித்திருக்கிறது இந்த டாக்குமெண்ட் உண்மையாகுமா பொய்யாகுமா ஆகுமா அப்படிங்கிறது தெரியல பட் இப்படி ஒரு கிளாசிஃபைடு டாக்குமெண்டை ஜெர்மனி ஏன் உருவாக்கியிருக்க வேண்டும் ஜெர்மனிக்கு நாட்டோயை அனுப்பி வச்சிருக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு நான் முதலே சொன்ன மாதிரி இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பால்டிக் நாடுகள் எங்களுடையது அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு போலந்து இப்போதைக்கு டெம்பரர்லி ஒக்குபைடு அப்படிங்கிறத ரஷ்யாவினுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நாட்டோ நாடுகள் மிகப்பெரிய அளவில் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கூட்டத்தை போட்டிருக்காங்க ஜெர்மனியினுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கும்போது ஜெர்மனியை மறுபடியும் அழிப்பதற்கு அமெரிக்கா ஜெர்மன் யுத்தத்துக்கு போய் மறுபடியும் அடி வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இதை விட்டு விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா அமெரிக்காவுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஜெர்மனியை வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சப்போஸ் ஜெர்மனி வளர்ந்து விட்டது என்றால் அது இன்னைக்கு இல்ல நாளைக்கு அமெரிக்காக்கு பெரும் சிக்கல் தான் சோ ஜெர்மனியை வளர விடக்கூடாது ஐரோப்பிய ஒன்றியத்தில் ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடாது ரஷ்யாவினுடைய கம்யூனிசம் ஸ்பெட் ஆயிடக்கூடாது இந்த மூன்று விஷயத்துக்காகவும் தான் நேட்டோ அப்படிங்கிற அமைப்பு தொடங்கப்பட்டது அது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சம்மர்ல இந்த கிளாசிஃபைடு டாக்குமெண்ட் சொன்ன மாதிரி உண்மையாக மாறுமா பொய்யாக இருக்குமா பொய்யாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்வோம் உண்மை ஆட்சி அப்படின்னா அது வேர்ல்டு வார் த்ரீயாக தான் இருக்கும் பயம் காட்டுறதுக்காக சொல்லலைங்க இப்படி ஒரு கிளாஸிஃபைடு டாக்குமெண்ட் பில்ட் அப்படிங்கிற ஒரு ஊடகத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது நீங்களும் தேடி பார்க்கலாம் உங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்காக தெரிந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணலாம் ஸோ இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் பதிவிடக்கூடிய ஒரு கருத்து தான் அடுத்தடுத்த டாப்பிக்கை இன்னும் மெருகேற்ற உதவியாக இருக்கும் என்று சொன்னால் மிகையல்ல நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்